என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பீரணி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இது கல்யாண வீட்டு விருந்துல ரொம்ப ஸ்பெஷலான ஒண்ணு. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாயில ஒரு 4 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்திருக்கேன். நெய் சேர்த்துட்டு அந்த நெய்ல வந்து கொஞ்சம் முந்திரி போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இத நம்ம தனியா மாத்திரலாம். அதே நெய்யில நான் வந்து 1/2 கப் ரவை சேர்த்திருக்கேன். ரவையை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் வறுபட்டுருச்சு. இப்போ வந்து நம்ம அதோட 1/2 கப் வந்து பால் சேர்த்துக்க போறோம். இந்த ரவை வந்து நல்லா வேகட்டும். இப்போ ரவை வந்து 1/4 பதம் வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 1/2 கப் பால் சேர்த்து ரவை வந்து ஒரு அரை பதம் இல்ல 1/4 பதம் வெந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 1/2 கப் வந்து பால் சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்தீங்கனா இன்னும் அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இப்போ ரவை நல்லா வெந்திடுச்சு. இப்போ நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து sugar சேர்த்துக்க போறேன். 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு அதிகமா இனிப்பு தேவைனா இன்னும் ஒரு டேபிள்ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. நான் இதோட ஒரு அதுக்கு அடுத்து நான் இத வந்து கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்க போறேன். கண்டென்ஸ்டு மில்க் இல்லாதவங்க sugar சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு இனிப்புக்காகவும் ரிச் फ्लेவர் கொடுக்கும். அதுக்காகவும் தான் இத நான் சேர்த்துக்க போறேன். இப்போ நல்லா கலரி விடுங்க. நல்லா கலரி கட்டி சேராத அளவுக்கு நல்லா கலரி விடுங்க. அடியில் வந்து பிடிக்க கூடாது. இன்னும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பாயாசம் திக்னஸ்க்கு வரணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் சாரப்பருப்பை நான் கழுவி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருக்கேன். இப்போ இந்த சாரப்பருப்பை நம்ம சேர்த்துடலாம். பாருங்க இதுக்கு மேல வந்து நாம வறுத்து வச்சிருக்கோம்ல அந்த முந்திரி பருப்பை போட்டு லைட்டா கலரிடலாம். இது ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. டக்குன்னு செஞ்சிடலாம். இத நம்ம இப்போ ஒரு பவுல்ல மாத்திரலாம்.
இந்த பிரியாணியை நீங்க எல்லாரும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்